Hello friends, welcome back to my channel. This is Chennai Super Samayal. Ella rabdi irukinga na romba nalla irukke. So innikku vandha pathina nama video la edha pathi paakaporam appadina baby oda top to toe wash pathi dhaan nama paakaporam. So nariya perukku vandha pathina endha brand use pandrathu appingiradha nariya doubts irukum. Bath soap use pannalama illa vandha baby wash madri use panna liquid wash madri use pannalama appingiradha nariya doubts irukum. So adha pathina detail dhaan paakaporam. Innikku vandha pathina oru 6 brand ku mela na use pannita babies ku. So adhula best ah edhu irukku appingiradha pathina innikku na ungalku review ah kudukka poren. So, channel kulla porathukku munadi neenga indha channel first time paakringa appadina please subscribe panikonga yarkada useful ah irukku appadina neenga avanga kuda vandu share panikonga. So vaanga po video kulla poidalam. Okay, first nama vandu paaka pora product appadina ellarkume vandu frequent ah theriyra Johnson & Johnson da paaka porom. Idu top to toe wash da. Idu pH vandu balance pannudhu. Idoda flavor vandu pathina super ah irukku, nalla mild ana flavor da. Ella baby ku vandu nam daralama use pannalam, romba cheap and best. Idoda ml vandu pathina 50 ml na vechiruken, 50 ml dhaan na vaangi use panna. Idoda rate vandu 45 rupees varudhu. Idula perus irukku, ml vandu jaasthiyo irukku. Na first vandu idu yen use panna appadina enna brand use pandradhu or total ah vandu idea illada podu na vandu indha Johnson's vandu vaangena. வாங்கனதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா வந்து க்ளென்ஸ் பண்ணுது. பாத் சோப்பு விடவே இந்த பேபி வாஷ் இருக்குங்களா டாப் டு டோ வாஷ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுல வந்து பாத் சோப் யூஸ் பண்ணும்போது ஒயிட் கலர்ல பேட்ச் பேட்சா வந்து வருது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காமிக்கிறதுக்காக ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பேபியோட ஸ்கின் வந்து கொஞ்ச நாள்ல டார்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்ச நாளே வந்து இந்த அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஜான்சன்ஸ்ல டாப் டு டோ வாஷ் வந்து யூஸ் பண்ணேன். இதில் ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸ் கூட இருக்குது. இது யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நார்மல் கிளென்ஸ் தான். பேபியோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி வந்து நம்ம ஒரு ஜென்டலாக ஸ்கின் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் அடுத்த பிராண்ட் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. சரி, நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன்ஸ் தான். ஸோ ஜான்சன்ஸ் தான் யூஸ் பண்ணுறக்கோ எப்படி வந்து அடுத்த பிராண்ட் போகிறது அப்படின்னு இருந்தேன். பேபிஸ்க்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த பயமே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லாமல் ஸோ இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அடுத்த பிராண்ட் நம்ம பார்த்துடலாம். செகண்ட் ப்ராடக்டில் நான் யூஸ் பண்ணது வந்து செட்டஃபில்ல ஒரு பாத் சோப் தாங்க யூஸ் பண்ணேன். ஸோ பாத் சோப் வந்து எங்கிட்ட இப்போது கரண்ட்டாக இல்லை. ஏன்னா நான் வந்து பாடி வாஷ்க்கு பேபி வாஷ்க்கு நான் மாறிட்டதுனால அதோட பேக் வந்து என்ன இல்லை. செட்டஃபில்ல எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் பேக் வந்ததுன்னு சொன்னீங்களா, அதில் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பரான ஒரு சோப்புங்க. பேபிஸ்க்கு தாராளமாக நீங்கள் அந்த பாத் சோப் வந்து யூஸ் பண்ணலாம். பயங்கர க்ரீமியாக இருக்கும். எப்படின்னா நம்ம இப்போ ஒரு பேபி வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் லைட்டாக ஈரம்பட்டால் கூட அது அப்படியே மைல்டாக கரைஞ்சி க்ரீமியாக மாறிடும் சோப்பு. அந்த மாதிரி வந்து ரொம்ப லைட்டான ஒரு பாத் சோப் அது. நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த ட்ரிப்பு யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக க்ரீமியாக கரைஞ்சிடும். லைட்டாக தொட்டாலே போதுங்க நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து க்ரீம் நார்மலாக சோப்பில் வந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் வராமல் அது க்ரீமாகவே வரும். அந்த அளவுக்கு வந்து ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பேபியோட ஸ்கின்னும் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது பாத் சோப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ருபீஸ் வந்து எம்ஆர்பி போட்டிருந்தது. அந்த ப்ரைஸில் தான் வந்திருந்தது. ஸோ அடுத்தது நான் ஏன் அந்த பாத் சோப் வந்து கண்டினியூ பண்ணல அப்படின்னா ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடுது. என்னால் வந்து வெயிலில் காய வச்சு வச்சா கூட ரொம்பவே கரைஞ்சி போயிடுது. ஜென்ரலாக அது நெக்ஸ்ட் டைம் என்னால் யூஸ் பண்ண முடியல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த பாத் சோப் வந்து யூஸ் பண்ணலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேபா மேட் தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ரிவ்யூ கொடுக்கவே தேவையில்லைங்க. தாராளமாக பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கிஃப்ட் பேக்கில் தான் வந்தது. இதோடது 50 ml பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே தாங்க வருது. ஸோ இதோட இது யூஸ் பண்ண இதோட ரிவ்யூ என்ன அப்படின்னா இது வந்து பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக, இதில் வந்து இந்த ஃபோம் ஃபார்மாக வந்து ரொம்பவே மைல்டாக இருக்குது. ஸோ நிறைய வந்து ஃபோம் வந்து நிறைய வந்து வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். யூஸ் பண்ணும் போது அது நுரைக்கிறதே சோப்பில் வந்து நுரை வரும் இல்லைங்களா, அந்த நுரை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் பேபியோட ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேபி பிறக்கிறாங்கன்னா தாராளமாக வேறு எந்த பிராண்டும் யூஸ் பண்ணாமல் இந்த சேபா மேட் இருக்கு இல்லைங்களா இதை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த் இருக்கிற பேபிஸ்க்கு ஓட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த பேபிஸ்க்கு நம்ம இந்த சேபா மேடு வந்து ரொம்பவே வந்து ஜென்டலாக வாஷ் பண்ணி பேபியோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பராக வச்சுக்கும். இதோட பிஹெச் லெவல் பார்த்திங்கன்னா 5.5 தான். ஸோ பேபியோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப மைல்டு. குழந்தைய நம்ம தூக்கும் போது ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பேபியை தூக்கும் போது ஒரு பேபி வாசனை வருது அப்படின்னா
இதோட வாசனை வந்து எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா இதோட மேட் இன் ஜெர்மனி ப்ராடக்ட். இது ஃபுல் டே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து மைல்டாக யூஸ் பண்ணாலும் இது வந்து ஃபோம் ஃபார்மாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நிறைய ஊற்றி யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் இது சீக்கிரமாக வேணும். ஆனால் நீங்கள் வந்து இது இதோட ப்ரைஸ் பார்க்காம நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால எனக்கு ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஹெவியாக தான் தெரியுது. அதனால தான் வந்து நான் வேறு பிராண்டுக்கு வந்து மாறிட்டேன். ஆனால் இது இதை விடுறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. அடுத்தது வந்து நான் அடுத்த ப்ராடக்ட் வாங்கினது, நிறைய ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ வந்தது. நான் எப்படின்னா சேனலில் பார்க்கும் போது நிறைய பேர் வந்து மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாங்க, மாமா எர்த் ப்ராடக்ட் தான். இதுவும் வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். இதோட எம்எல் வந்து பார்த்திங்கன்னா 200 ml. இதை போட்டிருக்கு பாருங்க, 200 ml. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 199 rupees. ஆஃபர் வந்து 10 rupees கம்மியாக கிடச்சிச்சு எனக்கு. நான் வந்து அப்போலோ ஃபார்மசியில் வாங்கினேன். ஸோ அங்கே வந்து 10 rupees எனக்கு வந்து கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுத்தமாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க, சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ரஃபாக மாற்றிடுது. என்னோடய பேபிஸ்க்கு வந்து ரஃபாக மாற்றிடுது, மற்ற பேபிஸ்க்கு எப்படி இருக்கேன்னு தெரியல. ரெண்டு பேருக்குமே வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேபியோட ஸ்கின் தொடும் போது ஒரு மாதிரி ரொம்ப ரஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறமா இது மைல்டாக யூஸ் பண்ணும் போது கூட நிறைய ஃபோம்ங்க, நிறைய எக்கச்சக்கமான ஃபோம். இன்கேஸ் நீங்கள் வந்து வாட்டரில் வந்து நிறைய பபிள்ஸோடு நீங்கள் வந்து பேபிஸை கொஞ்சம் நேரம் விளையாட விடுறீங்க, இல்லை வந்து கொஞ்ச நேரம் பேபிஸை வந்து டப்பில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். மைல யூஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து இல்லைனா பேபியோட ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவீங்களா, அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் போட்டாலே போதும், பயங்கரமான ஃபோம் வரும். அந்தளவுக்கு இதில் ஃபோமோட எஃபெக்ட் நிறைய இருக்குது. இதுவும் pH பேலன்ஸ்டு தான். இதில் போட்டிருக்காங்க டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக என்னோடய பேபிஸ்க்கு நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர். இங்கே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு டோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஹெட்லேருந்து கால் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு பிடிக்காததுனால ஸோ இது வந்து நான் எப்படிடா இது வந்து காலி பண்ணுறதுனே இருந்தேன். என்னோடய பையனுக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது, அவனோட ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணி 10 days வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணிக்கேன். 10 days வந்து எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லாததுனால நான் மற்ற பிராண்டுக்கு வந்து போயிட்டேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுதான் லாஸ்ட் பிராண்டு நான் யூஸ் பண்ணதில். ஸோ பார்த்துடலாம், அடுத்த பிராண்டு பார்த்துடலாம். சிக்கோ, சிக்கோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் பிராண்டுங்க. ஸோ சிக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, காஸ்ட் வைஸும் ஓகேவாக இருக்குது. அப்புறமா இது யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா மைல்டாகவும் இருக்குது, ஃபோமும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டலாக இருக்குது. பேபியோட அந்த கண் எரிச்சல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எதுவுமே இருக்காது. இதுவும் pH பேலன்ஸ்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடி வாஷ் ப்ளஸ்ஸு ஷாம்பூவும் இருக்குது. இது நீங்கள் தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கால் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் இங்கே காமிச்ச அந்த ஜான்சன் ஆகட்டும், மாமா எர்த் ப்ராடக்ட், ஷேபாமேட் எல்லாமே வந்து நீங்கள் 1 year இருக்கிற பேபிஸ்க்கு வந்து நீங்கள் டாப் டு டோ வாஷ்க்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது தனியாக வந்து நம்ம ஷாம்பு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து ஷாம்பு ப்ளஸ் பாடி வாஷுங்கிறதுனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளென்ஸ் பண்ணிக்கலாம் பேபிஸ்க்கு. இது வந்து ஒரு 2-3 bottles நான் வந்து வாங்கிட்டேன். இதோட ml வந்து பார்த்தீங்கன்னா 200 ml. ஸோ 200 ml இதோட ப்ரைஸ் வந்து 229 rupees. ப்ரைஸ் வரைக்கும் ஓகே தான். இது ஒரு பாட்டில் நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 1.5 months கிட்ட வருது. ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ரெகுலரானா காலையில் ஒரு ட்ரிப்பு, ஈவினிங் ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேபிஸ்க்கு நான் 2 times யூஸ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு 1.5 months மேலே வருது. லைட்டாக போட்டால் போதுங்க, நல்லா வாஷ் ஆகுது. சீக்கிரமே வந்து அந்த ஃபோம் வந்து நம்ம உடம்புலேருந்து போயிடும் பேபிக்கு. ஒரு சில ப்ராடக்ட் அதாவது இந்த மாமா எர்த்தில் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நான் என்ன தான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலும் திருப்பியும் நான் வந்து பாடியில் வந்து ரஃபாக நான் தேய்க்கும் போது அதோடய ஃபோம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேபியோட ஸ்கின்னில் வந்து ஒன்ஸ் நம்ம ஃபோம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நிறைய தண்ணி செலவாகிற மாதிரி இருக்குது. ஆனால் சிக்கோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜென்டலாக வாஷ் பண்ணுது, தண்ணி வந்து ஒரு நல்ல நார்மல் வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணுது, தண்ணி செலவும் ஜாஸ்தி கம்மியாக தான் எடுக்கும். ஸோ இதோடய ஃப்ளேவர் என்னன்றதே எனக்கு தெரியல, ஆனால் ரொம்பவே நல்லா வருது, ஒரு ஃப்ளேவராக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த சிக்கோ தாங்க சொல்லுவேன்.
ஸோ சிக்கோ இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட பேபிக்கு நீங்கள் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் என்ன ப்ராண்ட் அப்படி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஹிமாலயா. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேபி வாஷ், அதாவது ஜான்சன்ஸ் பேபி யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஜான்சன்ஸ் பேபியும் ஹிமாலயா இது ரெண்டுமே வந்து சேம் லெவல் தான். இது யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஹிமாலயா யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 6 ப்ராடக்ட் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா ஜான்சன்ஸ் பேபி வாஷ் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறமா ஷிபா மெய்ட் சொல்லியிருக்கேன், செட்டாஃபில் சோப் சொல்லியிருக்கேன், சிக்கோ பிராண்ட் சொல்லியிருக்கேன், அப்புறம் மாமா ஹேர்த்து சொல்லியிருக்கேன், ஹிமாலயா. ஹிமாலயா வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய பையனுக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ செகண்ட் கிட்டுக்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா ஜான்சன்ஸுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப வந்து வித்தியாசம் இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஏன் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் வந்து யூஸ் பண்ணணுமா, இவ்வளோ வந்து டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. எதுவுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்தது பேபியோட ஸ்கின் பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னோடய பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் வந்து நான் அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகிட்டேன். எல்லாமே 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ண கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணியிருப்பேன், அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா அது வந்து நான் உடனே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் வந்து ஃபைனலாக எனக்கு என்ன தான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்துடுது. ஸோ சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட் ஃபைனலாக நான் வந்து பார்த்தது சிக்கோ தான். சிக்கோ வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து பார் சோப்பு கிடைக்குது. பார் சோப் வந்து நான் யூஸ் பண்ணலை. இதில் இருக்க எல்லா பிராண்டுமே வந்து பார் சோப் கிடைக்குது. எக்ஸாக்டாக ஷிபா மெய்டில் கிடைக்குது, அதுக்கப்புறம் செட்டோஃபில் கிடைக்குது, அப்புறம் ஜான்சன்ஸ் கிடைக்குது, சிக்கோ மாமா எர்த் எல்லா பிராண்ட்லேயுமே வந்து பார் சோப் கிடைக்குது. பேபிஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பாடி வாஷ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வேறு எங்கேயாவது வெளில போகும்போது கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். டக்கு நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம போய் பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே போய் லாக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு போயிடலாம். மட்டும் சிக்கோ மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி தேர்தல் பார்ப்போம், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இது. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நான் காமிச்ச ப்ராடக்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதை தவிர்த்து வேறு பிராண்டு கூட யூஸ் பண்ணலாம், நல்லாவும் இருந்திருக்கலாம். இப்போதைக்கு நான் வேறு எந்த பிராண்டும் மாற மாதிரி கிடையாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு யூஸ் பண்ண ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற பேபிஸ்க்கு வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. என்னோடய பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணதுனால இதுக்கப்புறம் நான் எதுவும் மாற்றுற மாதிரி தெரியல. கொஞ்சம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் மேபி நான் மாற்றலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து முடி கட் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்த் ஹேர் தானே இருக்குது, அது நம்ம மொட்டை அடித்ததுக்கப்புறம் வந்து ஷாம்பு தனியாக யூஸ் பண்ண வேண்டி இருக்குமான்றது தெரியல எனக்கு. ஸோ அப்போ நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மாற்றினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அதோடய ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பேசிக் ரிவ்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நார்மலாக வந்து ஒரு பேபி வாஷ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா பேபியோட ஸ்கின், அது மட்டும் இல்லைங்க இந்த சிக்கோ பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து யூஸ் பண்ணக்கப்புறம் என்னோடய பேபியோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தான் தெரியுது. அவங்களோட மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணதை விட இதில் மைல்டாக எனக்கு கலர் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறாங்கன்னு தான் இருக்குது எனக்கு. ரொம்பவே அதனாலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சி. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுனா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.